வெற்றிகள் கற்களால் நிர்ணயிக்கப்படுகிறதில்லை, சொற்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். யாரா இருக்கிறேன்? சின்ன புள்ள ஆண்டவரே, என்ன போய் பெரிய இதுக்காக கூப்பிடுறீங்களே? இப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. டு நாட் சே, எல்லாம் சொல்லுங்க. டு நாட் சே, எல்லாம் சொல்லுங்க. சொல்லாதே. நான் சின்ன பிள்ளைன்னு என்ன பண்ணாத? சொல்லாத. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உன்னை வச்சு தான் பவர்ஃபுல்லான வேலையை நான் செய்ய போகிறேன். ஆமென். அப்போ ஏன் இது ரொம்ப முக்கியன்றது? பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா, பைபிள் வார்த்தையின் புத்தகம். இந்த வார்த்தையின் புத்தகம் கடவுள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றது மட்டும் சொல்லலை, கடவுள் வார்த்தை எடுத்து உங்கள் வாயில் வச்சா எவ்வளவு வல்லமன்றதை அது பேசுகிறது. ஆமென். எங்கேயோ ஆற்றில் கடக்கிற கூழாங்கல்லை எடுத்து தாவீது தன் அடப்பையில் போட்டு அடித்தது போல, தேவ வார்த்தையை புரக்கி உங்க வாயில வச்சு பேசினீங்கன்னா, உங்க கோலியாத்த, உங்க வியாதிய, உங்க கடனை, உங்க பிரச்சனைய, உங்க சவால்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், ஒவ்வொரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். இதாங்க கல்லு. ஆமென். அத நீ சொல்லு, அப்புறமா நீ வெல்லு. ஆமென். நான் சொல்றேன், வெற்றிகள் கற்களால் நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை, சொற்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென். அவன் சொல்றான், நீ ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பி வர்ற சார், அப்ப நீ பார்க்காத ஆயுதம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது. ஆமென். ஆமென். சொல்லி அடிப்பேன். பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேச ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உன் தலையை வெட்டி அதை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவாக கொடுப்பேன். கோலியாத்தும் பேசுறான். என்ன பேசுறான்? நான் என்ன நாயா கல்லோடு வருகிறாய் அப்படின்னு தாவீதை சபிக்கிறான். வார்த்தை சண்டை நடக்குது, வாள் சண்டை இல்லை. தாவீதும் பேசுறான், கோலியாத்தும் பேசுறான், தாவீதும் பேசுறான், கோலியாத்தும் பேசுறான். கடைசியில் பேசுறதுக்கு கோலியாத்து இல்லை, டேவிட் வேர்ட் இஸ் த ஃபைனல் வேர்ட்.